அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்தார் விஜய். கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அட்லீஸ்ட் ஒரு இவர் ஈக்குவலாக போட்டியாக இருக்கிற அஜித்துக்கும் அங்கே அந்தளவுக்கு மார்க்கெட் கிடையாது. சும்மாவே நீங்கள் வந்து ஒரு மாளிகையில் உக்காந்துக்கிட்டு அங்கிருந்து பேசிக்கிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டா விஜய் அவர்கள் விஜய் மாதிரியே அந்த களத்தில் இறங்கினா இன்னும் நல்லாயிருக்கும்ன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க அவருடைய இயக்கத்தோட தலைவர் புசி ஆனந்த் அவர்கள் அவர் தான் ரொம்ப கூல் கூல் காம் ஓகே ஓகே அப்படின்றாரு. எப்போ அது சொன்ன பேர் கூட மனசை திருந்துறானா. விஜய் அவர்கள் ஒரு பொது சேவை செஞ்சாருன்றதை விட விஜய் அவர்கள் செஞ்ச பொது சேவை கேலி கிண்டலாக காமிச்ச ஊடகங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. முட்டு கொடுக்குறதே ஒரு வேலையாக இருந்தால் உண்மையை எப்படா தெரிஞ்சுப்பீங்க? அதாவது புரிஞ்சுக்கிங்க, இந்த லட்சக்கணக்காக எல்லாமே ஓட்டாக மாறும்னா 100% யார் யாச்சும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு போயிட்டா கண்டிப்பா உங்களுக்கு வர அசம்பி எலெக்ஷன் எஸ்டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்தார் விஜய். கரெக்டாக சொல்லணுன்னா நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு 4-5 மாதத்துலேயே இருக்குது. அதுக்காக சமாயத்தம் ஆகிறாரா, அதுக்காக ரெடி ஆகிறாரா விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. உண்மையிலேயே அவருடைய போக்கை பார்த்தாலும் அவர் போகிற வேகத்தையும் அவர் போகிற பாதையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அட்லீஸ்ட் ஒரு சுயேட்சை வேட்பாளர்களை நிற்க வச்சியாவது ஒரு டெஸ்ட் ரன்ன்றது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியுது. விஜயை பற்றி பார்த்தோம்னா அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சினிமாவில் அவர் வளர்ந்து அவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சிருக்கிறான்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சினிமாவில் சினிமாவில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறார். தளபதி அப்படின்ற ஒரு பேருத்துக்கும் அந்த பட்டத்துக்கும் ஒரு தலைவராக போய் உக்காந்துட்டு இருக்கார். தளபதி படத்தை தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது, இன்றைக்கி ஆந்திராவிலையும் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் ஆந்திரா மார்க்கெட்டு அவர் தக்க வச்சுருக்காரு. இவர் படம் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா அதோட சேல்ஸாக இருக்கட்டும் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு 40 கோடி எக்ஸ்ட்ராவே இருக்குது அங்கே. ஏன்னா தெலுங்கில் அந்தளவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஒரு தமிழ் நடிகராக அவர் வச்சுருக்காரு. அதில் கம்பேர் பண்ணி பார்த்தா அஜித்துக்கு அந்த அளவுக்கு இவருக்கு ஈக்குவலாக போட்டியாக இருக்கிற அஜித்துக்கும் அங்கே அந்தளவுக்கு மார்க்கெட் கிடையாது. ஒரு 40 கோடி வந்து அஜித்தை வந்து அங்கே நினச்சி பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது மட்டுமே இல்லாமல் அவருடைய சினிமா பாதை டே பை டே அவர் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காரே தவிர எல்லாம் பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோவுக்கு எல்லாருக்குமே ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஹீரோவை தான் வளர்ந்து போயிட்டே இருக்கார். அவர் அரசியலில் வர்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம சேனல் பொறுத்தவரை அவர் அரசியலையும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாகை சூடணும்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அவர் போகிற பாதை தேர்ந்தெடுக்கிற விதம் இது மேலே ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்றது தான் நம்ம சொல்கிறோம். எதுக்காகனா கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்கலையாம் அந்த கதை தான் இங்கே தெரியுது. நம்ம நேற்று ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு அவங்க +1 +2 வந்து நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நலத்திட்டங்கள் உதவி எல்லாம் பண்ணார். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கிரெடிட் அடிச்சிட்டார் ஆள், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அது வந்து ரீச் கிடைக்கும். நீங்கள் வந்து பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு நான் 3 கோடி கொடுத்தேன் 4 கோடி கொடுத்தேன்னா அது வேலைக்காகாத ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் வந்து வேட்டியை மடித்து கட்டி அங்கே போய் இறங்கி வேலை செஞ்சால் தான் மக்கள் மனதில் போய் நிற்க முடியும். சும்மாவே நீங்கள் வந்து ஒரு மாளிகையில் உக்காந்துக்கிட்டு அங்கிருந்து பேசிக்கிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டா மக்கள் மனதில்
இடம் பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். நீங்கள் இப்போ மட்டுமே கிடையாது, ஆதி காலத்திலேருந்து சினிமா டு அரசியலில் வந்த எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஆந்திராவில் என்டிஆர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சினிமாவில் அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு அரசியலுக்கு வரும்போது வந்து அந்த அரசியல் காலத்தில் இறங்கும்போது கொடூரமான முள் பாதையில் தான் இறங்கினாங்க. அவங்க வந்து அங்கே எங்கேயுமே அவங்களுக்கு பூ பாதையெல்லாம் கிடையாது. பட் பிஃபோர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அற்புதமான ஒரு பூ பாதையில் போனாங்க. ஏசி ரூமு அது இதுன்னு எல்லாமே இருந்தது. பட் அரசியலுக்கு வந்த பேருக்கு அது வந்து எல்லாமே முள் பாதையாக தான் மாறிச்சு. அந்த முள் பாதையிலையும் அவங்க நடு ரோடில் நின்றுக்கிட்டு டிஃபன் சாப்பிட்றது, ஏன் நைட்டில் ரோடு ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு என்டிஆர் அவர்கள் எல்லாம் வந்து. அப்போ தான் வந்து மக்கள் நம்பினாங்க, பா இவர் நமக்காக தான் இறங்கி வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் ஒரு அந்த காலத்திலே வந்து டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்கிறாரு. ரெண்டு இப்போ ரெண்டு மாநிலங்களாக இருக்குது. அப்போ வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், அப்போ வந்து 7 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிற ஆந்திராவில் எல்லாருமே வந்து என்டிஆரை வந்து தெய்வமாக பார்த்தாங்க. அந்த தெய்வமே இறங்கி வந்து பணிவிடை செய்யும்போது வந்து நம்பினாங்க. அந்த நம்பிக்கை வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்களை வச்சுட்டு வந்து இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து சும்மா கதை, வேலைக்கே ஆகாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்கலன்ற மாதிரி தான் ஆகும். எதுக்காகனா, கடந்த வருடம் டிசம்பர் ஆரம்பத்தில் வந்து இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடத்துலலாம் வந்து மழை வெள்ளம் மக்களை வந்து அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாக்கிச்சு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து ஒரு சமீபத்து ஒரு 10 நாள் முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து ரொம்ப மக்கள் வந்து நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு. அட்லீஸ்ட்டு சாப்பாட்டு கூட வானத்தை நோக்கி பார்க்குற அளவுக்கு யாராச்சும் பொட்டலும் போட மாட்டாங்களா ஆகாயத்தில் இருந்தன்ற மாதிரி அல்லாந்து பார்க்குற மாதிரி ஆகாயத்தை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி இடத்துல போய் இவர் வந்து களத்தில் இறங்கி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை, அரசியல் பாதையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அது அவர் வந்து அவர் அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும். விஜய் அவர்கள் விஜய் மாதிரியே அந்த களத்தில் இறங்கினா இன்னும் நல்லாயிருக்குன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க தான் ரொம்ப ஓவர் பில்டப்பாக கொடுத்துட்ருக்காங்க. விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்களை இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கம் கூட கடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளர்களாக இறங்கியிருந்தாங்க. அவங்களும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அவங்களுக்கும் கிடைச்சிது. எல்லாமே விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு விஜய் ரசிகர் மன்றத்தோட ஃப்ளாகில் தான் எல்லாருமே இறங்கினாங்க. சூப்பராக வந்து முடிஞ்ச அளவுக்கும் அடித்து வெளியே வந்திருக்காங்க. அது வந்து அவருக்கு அரசியலில் முதல் தளம் வெற்றியாக கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ வந்து அடுத்த கட்ட வெற்றிக்கு அவர் கடந்து போயிட்டுருக்காரு. அதுக்கான செயலாக தான் இப்போ வந்து அவர் திருநெல்வேலியில் அவர் வந்து வெள்ள நிவாரண நிதியெல்லாம் கொடுக்கறது, வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுக்கறதெல்லாம் பண்ணியிருக்காரு. மிக மிக சூப்பரான விஷயம். அவரே வந்து இறங்கி செஞ்சு இந்த வேலை செஞ்சுருக்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். முக்கியமாக சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் களத்தில் இறங்கி வேட்டியை மடித்து கட்டி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அதே வேலை தான் இப்போது விஜய் அவர்களும் போகிறாங்க. இதை அவர் அப்படியே கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மக்களிடம் மிக மிக ஈஸியாக போய் அவர் சென்றடைவார். அது மட்டுமே இல்லை, அவர் கூட இருக்கவங்களாம் ரொம்ப ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். முக்கியமாக வந்து அவருடைய இயக்கத்தோட தலைவர் புசி ஆனந்த் அவர்கள், அவர் தான் ரொம்ப தலைவர் ரொம்ப அழட்டிக்கிறாரு, முட்டு கொடுத்துக்கிட்டு ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்காருன்ற மாதிரி தான் இருந்தது. அவங்கள அதட்டுறது, இவங்கள அதட்டுறது, ஆய் டூன்றது. பக்கத்திலே விஜய் இருக்கிறாரு, அவரே என்ன சொல்கிறாரு, கூல் கூல் காம் ஓகே ஓகே அப்படின்றாரு. எப்போ அது சொன்ன பேர் கூட மனுஷன் திருந்துறானான்னா அப்பயும் இல்லை. அதுக்கப்புறமும் அவர் அதே சேஷ்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டுருக்காரு. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தவிர்க்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதுக்காகனா முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து மீடியாக்களுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. சோஷியல் மீடியாலெலாம் கலாய்ச்சி விட்டுருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு பொது சேவை செஞ்சாருன்றதை விட விஜய் அவர்கள் செஞ்ச பொது சேவை கேலி கிண்டலாக காமிச்ச ஊடகங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதை தான் அவர் ரொம்ப உத்து நோக்க வேண்டிய விஷயம். அது வந்து இதெல்லாம் பார்த்தா தான் அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த அரசியல் பாதை பூ பாதையை மாற்றிக்க முடியும். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில்
ஒத்தையாக போகிறத விட யாரையாவது தோதாக கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். விஜய் அவர்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ரசிகர்களாக இருக்கலாம், ஏன்னா வந்து ஆந்திராவிலையும் பவன் கல்யாணுக்கு ரசிகர்கள் பயங்கரமாக இருக்காங்க. பட் ஏன் ரெண்டு எலெக்ஷன்லையும் பவன் கல்யாண் சிஎம் ஆக முடியல? இது ஒரு சின்ன விஷயந்தான், அதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். அந்த விஷயத்தோட ரொம்ப டீப்பாக உள்ளே போகவும் விரும்பலை. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே பவன் கல்யாண் எப்படியோ இங்கே விஜயும் சேம் அப்படியே தான். அவர் பண்ண படங்கள் தான் அதிகபட்சமாக இவரும் நடிச்சிருக்காரு, அவர் ஸ்டைலில் தான் இவரும் காப்பி பண்ணியிருக்காரு, இமிட்டேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காப்பி பண்ணிட்டாருன்னா டாய் டூன்னு முட்டு கொடுத்துட்டு ஒரு பேட்ச் ஓடி வருவீங்க, வேண்டாம். ஏன்னா முட்டு கொடுக்குறதே ஒரு வேலையாக இருந்தால் உண்மையை எப்படா தெரிஞ்சுப்பீங்க? அதாவது புரிஞ்சுக்கிங்க, ஓகேவா? சரி, அது மாதிரி தான் அவர் மாதிரி தான் இவரும் இருக்கார். அவர் மாதிரி இருக்கும்போது சேம் விஜய்க்கும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அடித்து பிடிச்சி நான் எப்படியாச்சும் விஜயை பார்த்துடணும் அப்படின்னு ஓடி வர்றவங்க பயங்கரமான இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டே கிடையாது. இந்த லட்சக்கணக்காக எல்லாமே ஓட்டாக மாறும்னா 100% டவுட் தான், எல்லாமே ஒன்று தான், எல்லா ஸ்டேட் மக்களும் ஒரே மாதிரி தான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா போலிங் பூத்து உள்ளே வர வரைக்கும் ஒரு மனப்பான்மை இருக்கும், அங்கே அடி எடுத்து உள்ளே வந்த பிறகு ரெகுலராக எங்கே போய் அவங்க ஓட்டு போடுறாங்களோ, யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க போட்டுட்டு தான் வருவாங்க. அதுதான் ஆந்திர அரசியலையும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 12 வருஷமாக பவன் கல்யாணும் இதே அரசியலில் தான் கடந்து வந்துட்டுருக்காரு. 2 அசம்பிளி எலெக்ஷன்ஸை பார்த்துருக்காரு, 2 அசம்பிளி எலெக்ஷன்லையும் அவருக்கு தோல்வி தான் மிச்சமானது. போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2 தொகுதியில் அவர் நின்று இருக்கார், ஒன்று வந்து காஜுவாக்கா, இன்னொன்று வந்து திருப்பதி. திருப்பதியில் அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு இருக்குது, அவங்க சாதியினர் ஓட்டு போட்டிருந்தாவே அவர் ஜெயிச்சிருப்பார் திருப்பதியில், ஆனாலும் திருப்பதியில் தோத்துட்டார். இன்னொரு கான்ஸ்டியன்ஸ்லேயும் தோத்துட்டார், 2 கான்ஸ்டியன்ஸ்லேயும் தோத்து போயிட்டார். பட் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் இந்த வருஷம் வந்து இன்னொரு 4 மாதத்தில் அங்கே அசம்பிளி எலெக்ஷன்ஸ் கூட நடக்குது. அந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பார்ட்டியோடு தான் அவர் டைஅப்பில் இருக்கார், தெலுங்குதேச கட்சியோட. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது மாதிரி ஒரு டைஅப்பில் போனார்னா அட்லீஸ்ட் முதலமைச்சராக இல்லைனாலும் துணை முதலமைச்சராக அந்த நாற்காலில் போய் உக்காந்துக்கூடிய தகுதி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த விஷயத்தை நம்ம டீப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த விஷயத்தை வந்து ஒரு சின்ன சஜஷனாக தான் நம்ம விஜய் அவர்களுக்கும் நம்ம சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் ஒத்தையாக போய் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறத விட, நான் சொல்கிறது அரசியல் சொல்கிறேன், அதில் போய் சண்டை போடுறத விட யாரையாச்சும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு போயிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வர அசம்பிளி எலெக்ஷன்லேயே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. இதே மாதிரியான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.